இன்னைக்கு நான் எனக்கு முன்னாடி எங்கள் ஆச்சி அத்தை இவங்கெல்லாம் இந்த மழை பனி அந்த காலங்களில் இதை வந்து வீட்டில் எப்பயும் பொதுவாக செஞ்சு எல்லாருக்கும் குடிக்க கொடுப்பாங்க. அதை வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நல்லது உடம்புக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கஷாயம் போடுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். வெத்தலை, ஓம இலை, அந்த கற்பூரவல்லி இலைன்னு சொல்லுவாங்க, மஞ்சத்தூள், சுக்கு, மிளகு, மல்லி, துளசி, கருப்பட்டி, பனவெல்லம்னு சொல்லுவாங்க. நம்ம கஷாயத்துக்கு இப்போ முதல் என்ன பண்ண போகிறோன்னா, தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி மஞ்சத்தூளையும் போட்டு இந்த கருப்பட்டியும் போட்டு கொதிக்க வச்சிடணும். அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளால் நம்ம இந்த மூணுத்தையும் இடிச்சிடலாம். கொதிக்குது, உரைச்சிடுவோம். தண்ணி கொதித்த உடனே நம்ம இந்த வெத்தலை இதெல்லாம் அப்படியே கசக்கி போட்டுருங்க. ஓமவல்லி, துளசி, இதை நல்லா கொதிக்கட்டும். இந்த இடித்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுடலாம். உங்களுக்கு அளவு வந்து ஒரு டம்ளர் நீங்கள் கஷாயம் வைக்க போகிறீங்கன்னா அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் மல்லி, இவ்வளோ ஒரு சின்ன துண்டு சுக்கு, மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு, ஒரு 10 துளசி இலை, ஒரு 4 ஓமவல்லி, ஒரு 2 வெத்தலை, இதெல்லாம் போட்டு உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கருப்பட்டியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. எவ்வளோ நீங்கள் தண்ணி வச்சுருக்கிறீங்களோ அதை வந்து பாதி ஆகிற வரைக்கும் நல்லா கொதித்து அதில் அந்த மருந்தெல்லாம் சேரட்டும். இந்த பனி டைமு, மழை டைமு, குழந்தைங்களுக்கு வர அந்த சளி இருமல், வறட்டு இருமல், எல்லாத்துக்குமே இது நல்லதுங்க. நீங்கள் அப்பப்போ இதை சும்மா விளையாட்டாக அதுங்களை குடிக்க வச்சு பழக்குங்க. நம்ம இல்லாத ஏதோ எந்தெந்த நாட்டில் உள்ளதையோ அது நல்லா இருக்குது, இதை நல்லா இருக்குன்னு வாங்கி கொடுக்குறோம், இதெல்லாம் வச்சு கொடுங்க. நம்ம அதுக்கப்புறமா முடியலன்னா நீங்கள் மருந்து மாத்திரையை தேடுங்க. கஷாயம் வைக்கிறது ஒன்றும் பெரிய நான் கண்டுபிடிச்சது இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம இப்போ அதை பழக்கத்தில் வைக்கிறது இல்லை. பாருங்கள், நம்ம வச்ச தண்ணி பாதியாக வத்திருச்சு. இனி இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது அவ்வளவும் கீழே அப்படியே செட்டில் ஆயிரும், தெளிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து குடிக்கலாம். அப்படியே மெதுவாக இருத்து ஊற்றிடுங்க. கஷாயம் ரெடிங்க. நீங்கள் இதை வந்து அப்பப்போ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம பழக்கிறது தான், எவ்வளவோ விஷயங்களை நம்ம இப்போ விட்டுட்டு வரோம், தவிர்க்கிறோம். இது நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான் எல்லாமே. எதுவுமே நீங்கள் தேடி வெளியே போய் எடுக்கணும்னு இல்லை. நான் அதுக்கு தான் எல்லாமே வீட்டில் உள்ள பொருளாக வச்சு தான் உங்களுக்கு நான் கஷாயமே செஞ்சேன்.